ஹே கதை கேக்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க கே ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா இல்லையா. அதுக்கு என்ன சொல்றான்னா, நான் யாரோ அவங்க கிட்ட தனியா இதை பத்தி பேசிக்கிறேன், இன்னைக்கு வந்து உனக்கும் அப்பாக்கும் ஆன நாள்மா, இது என்னால கெடுக்க முடியாது, வாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாபிக்கே மாத்திடுறா. அவ யார சூஸ் பண்ணான்னு இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லை, இன்னும் அவ சொல்லவே இல்லை. அதுக்குள்ள இவனுங்க ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்றானுங்கன்னா, டே அதுக்கப்புறமா ஒழுங்கா உன்னோட தங்கச்சி மாதிரி அவளை பாத்துக்கணும், புரியுதான்னு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இது பாரு, என்னதான் இருந்தாலும் அவ என்ன சூஸே பண்ணலைனாலும் சரி, அவ என் குழந்தைக்கு அம்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நைட்டு அம்மாவும் பாட்டியும் நீ யாரைதான் சூஸ் பண்ணேன்னு தெரியல, நாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன், அவங்க கிட்டதான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றா. மறுநாள் அவ ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா, பயங்கரமான வயிறு வலி வந்துடுது. அதனால அவளை என்ன பண்றான்னா, ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறா. அப்போ செக் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான் ஹீரோயின் ஐயோயோ இப்ப சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கா. விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோல இருந்து காங்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, ஃபர்ஸ்ட் ஆபரேஷனை பண்ணிப்போம், இது சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான், ஒண்ணும் நீ பயப்படுற மாதிரி இருக்காது அப்படின்னு இவளை சமாதானப்படுத்துறாங்க. ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது, குழந்தையும் நல்லா இருக்கு, கொஞ்சோண்டு ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றானா, அவங்க அம்மாவையும் பாட்டியும் இங்க இருந்து போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் நைட்டு பூரா லேப்டாப் வச்சுட்டு எதுனா எழுதிட்டு தான் இருக்க போறேன், அதனால நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பிடுறா. நைட்டு ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு காங்கும் நம்ம ஹீரோவும் ரெண்டு பேருமே வராங்க. அங்க ஒரு டைரி இருக்கு, பார்த்தா இவளோட குழந்தைக்கு இவ டைரி எழுதியிருக்கா. அந்த குழந்தை வந்து அவ வயிற்றுல உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்ச முதல் நாள்ல இருந்து அந்த குழந்தைகிட்ட பேசுற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே அந்த டைரியில ஃபுல்லா எல்லா கதையும் எழுதி வச்சிருக்கா. அதை இவனுங்க ரெண்டு பேருமே நின்று படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் வந்து தூக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தா, இவனுங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு சைட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு கையை புடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டே மறுபடியும் ஆரம்பிக்காதீங்கடா, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி அவ புலம்புறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ரிலாக்ஸா தூங்கு, நாங்க ரெண்டு பேரும் சும்மா இந்த சைடா போகும்போது நீ எப்படி இருக்கன்னு பாத்துட்டு போலாம் தான் வந்தோம் அப்படின்னு கதை விடுறானுங்க. ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்பதான் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான், அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. ஐயோ, இந்த சைடு இவன், அந்த சைடு அவன், இப்பயா இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு டென்ஷன் ஆகுது. இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்றானுங்கன்னா, அப்பனா இவ வந்து ஆல்ரைட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்பனா இவளை டிஸ்டர்ப் பண்ணிடலாம். இவனுங்க ரெண்டு பேருமே போய் வாசல்ல நின்னுகிட்டு, டாக்டர் சீக்கிரம் வாங்க, ஊருக்கு கேஸ் வந்துருச்சு, கேஸ் வந்துருச்சுன்னு கூப்பிடுறானுங்க. அட பாவீங்களா, என்னவோ சமையல் சிலிண்டர் கேஸ் வந்தா மாதிரி இந்த கத்து கத்துறீங்களேடா வாசல்ல நின்னுகிட்டு அப்படின்னு இவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. ஹீரோயினும் ஒரு வழியா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்துடுறா. மறுநாளே வெளியில கிளம்புறா. எங்கம்மா போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இன்னைக்கு நான் என்னோட முடிவை சொல்ல போறேன், அவன் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, என்னது இன்னைக்கே நீ போய் சொல்ல போறியா அப்படின்னு அவங்க பாட்டியும் அம்மாவும் செம ஷாக்கு. இவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனும் வரான், ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு காட்டல. அதோட குழந்தை பிறந்து 100 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண போறாங்க. அந்த நாள் தான் காட்டுறாங்க. அப்ப வந்து வீட்டுல எல்லாருமே செமையா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, அம்மா நீ ஏமா இப்படி பண்ற, என் பொண்ணுக்கே அக்கா மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்க, மரியாதையா போய் வேற ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த வயசுல யாராவது எந்த பொம்பளையாவது என் பொண்டாட்டி அளவு செக்ஸியா இருந்து நீ பாத்திருக்கியா, அதனாலதான் நீ பொறாமையில பேசுற அப்படின்னு சொல்றாரு. காங்குங்க அப்படின்னு கேட்கும் போது, ஒன்னும் இல்ல, போட்டோகிராஃபரே கிடைக்கல, அவனை தான் கேமரா எடுத்துட்டு வந்து போட்டோ எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அவனியா அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா காங்கு அங்க வந்துடுறான். அவ்வளவுதான், காங்கங்க வந்த உடனே இவனுங்க ரெண்டு பேரும் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இல்லையா, அதே மாதிரிதான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. கடைசியா அவங்க பாட்டி குழந்தையுமே கூட்டிட்டு வந்துடுறாங்களா, அவ்வளவுதான், குழந்தை செம்ம கியூட்டா இருக்கு, அவங்க அப்பா வேற குழந்தைகிட்ட பயங்கரமா பேசி விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்க போட்டோ எடுக்கலாம், ரெடி ஆயிடுச்சு கேமரா எல்லாம் அப்படின்னு சொல்லி காங் கூப்பிடுறான். உடனே எல்லாருமே வேக வேகமா போறாங்க. அடே சீக்கிரம் வாடா அப்படின்னு உடனேதான் இவனுமே அவனோட கோட்டை கழட்டுறான். கழட்டிட்டு வேக வேகமா இவனும் போய் ஹீரோயின் பக்கத்துல நிக்கிறான். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கமே, ஹீரோயின் வந்து யார போய் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க காங்கதான் ஹீரோயின் போய் பாக்குறா. அவ பார்த்த உடனே அவ என்ன சொல்றா அப்படின்னா, எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் எந்த நேரத்திலயும் எனக்கு உன் ஞாபகம் மட்டும்தான் வந்துகிட்டு இருந்தது, உண்மையா என்னால உன்னை மறக்கவே முடியல, உன்னை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு நினைச்சுதான் வந்துட்டு நான் உன்னை விட்டு விலகி போகணும் அப்படின்னே முடிவு பண்ணேன்,
அது மட்டும் இல்லாம அந்த டைம்க்கு நான் பிரெக்னென்ட் ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கும். ஹீரோயினே முட்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட ரிங்கர் நீட்ரா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காங்குக்கு சொல்லவா வேணும், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த டிராமாவை நான் ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்தே வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை கல்யாணம் பண்ணல அதனால எனக்கு வந்து இந்த டிராமா பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், லவ்னா வந்து சாதாரணமா உடனே இன்னொருத்தனை பார்த்த உடனே எப்படி மாறுனா அது லவ் ஆயிடுமா? கிடையாது, அவளுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் அவ்வளவுதான். பட் ஆனா இவன் வந்து எவ்வளவு ஒரு உண்மையா இருந்தா இவ்வளவு நாளும் இவளுக்கு, அது மட்டும் இல்லாம சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னும் கொஞ்சோண்டு டிராமா இருக்கு, அதையும் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் காங் பயங்கர சந்தோஷம் ஆயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறிதான் வந்து குழந்தைய பாத்துக்கிறாங்க. அப்ப வந்து ஹீரோ வச்சிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறான். டே உன் மூஞ்ச பாக்கவாடா, நான் வீடியோ கால் பண்ணேன், குழந்தை மூஞ்ச காட்டுற அப்படின்னு திட்டுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்பதான் இங்க திரும்பி வர அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது, இல்ல நான் வரா மாதிரி இல்ல, எனக்கு இங்க ரொம்ப சாந்தமா இருக்கு, அதனால நான் இங்கேயேதான் இருக்க போறேன், நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. திடீர்னு ஹீரோயின் அப்படியே கை கால் புரியாம குதிக்கிறா, கத்துறா, என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்களாம். அம்மா என் பொண்ணை விட உன் பொண்ணு சின்ன பொண்ணா இருக்க போதுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நைட்டி இவங்க மூணு பேரும் தனி ரூம்ல வந்து படுத்துக்கிறாங்களா, அப்பவும் அங்க சூப்பர் ஸ்டார் வந்துடுறாரு. வந்த உடனே நானும் அந்த ஓரமா கொஞ்ச நேரம் படுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மரியாதையா கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு திட்டி அனுப்புறாங்க எல்லாரும். காங்குக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணமே நடக்க போகுது. ஆனா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் இன்னும் காணும், ரொம்ப நேரம் ஆயிடுது. எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னதான் ஆச்சு என்னதான் ஆச்சுன்னு. அவங்க இப்பதான் வந்து பப்ளிக் பஸ்ஸை புடிச்சு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் இந்த காங்காலதான், இவனை யார் இன்னைக்கு காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ண சொன்னா அப்படின்னு திட்டிக்கிட்டே போறாங்க எல்லாரும். ஹீரோ வேற எல்லாரையும் வந்து காமெடி பண்ணி டைம் பாஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க காமெடி ஆயிடுச்சு, அவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் இவனை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, நான் இதுக்கு மேல பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவனே வாய மூடிடுறான். ஒரு வழியா இடத்த எப்படியோ எல்லாரும் சேர்ந்து ரீச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் காங்குக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குது. அப்ப ஹீரோ பாப்பா கிட்ட வந்துட்டு, உங்க அம்மா இந்த அளவு அழகா என்னைக்குமே இருந்தது இல்ல, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, நீயும் பாரு உங்க அம்மாவை அப்படின்னு சொல்றான். காங்கும் ஹீரோயினும் வந்து ஹனிமூனுக்கு போயிடுறாங்க. இவங்க நாலு பேரும் தான் வீட்டுல இருக்காங்க குழந்தைய பாத்துக்கிட்டு. நடுராத்திரி ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. இவன் சாரி என்ன மன்னிச்சிட்டு, நான் கால் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், என்ன பண்றது, நானும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கான். டே என்னன்னு சொல்லி தொலைடா மரியாதையா அப்படின்னு கத்துறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, குழந்தைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருக்காங்க, இருந்தாலும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அதனாலதான் அம்மாவை வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் குழந்தை பக்கத்துலயே இருக்காங்க. ஹீரோ காங் கிட்ட சாரி சொல்றான், நல்ல வேலை இப்பயாவது கூப்பிட்டிய, இன்னும் சீக்கிரம் கூப்பிட வேண்டியது தானே, அறிவில்ல அப்படின்னு திட்டுறான் அவன். பரவாயில்ல, குழந்தைக்கு இப்ப ஓரளவு பெட்டர் ஆயிடுது. அதனால ஹீரோ என்ன சொல்றானா, நீ நைட்டு பூரா முழிச்சிருந்து பாத்துக்கிட்ட, நீ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினா அனுப்புறான். அப்பதான் நமக்கு ஒரு சீனை காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, குழந்தை பிறந்த உடனே நம்ம ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் உள்ள கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோ வந்த உடனேயே அந்த குழந்தைய பார்த்த உடனேயே அழ ஆரம்பிச்சிருப்பான். இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்துட்டாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றான், சாரிப்பா என்ன பண்றது பாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் வந்துட்டு டைமே சரியில்லை போல அப்படின்னு சொல்லி புலம்புறா. எதுக்காக அப்படிலாம் சொல்ற, எல்லாம் ஓகேதான் அப்படின்னு சொல்லி காங் சொல்லும் போது, இல்ல நானும் உன்னை எவ்வளவு நாளா ஏமாத்திக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவன் என்ன சொல்றானா, இன்னைக்கு நீ ஏமாத்துனேன் நீ ஏன் நினைக்கிற, இப்ப கூட நமக்கு டைம் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆலேக்கா தூக்கிட்டே போயிடுறான். சோ இதோடய இந்த டிராமாவை முடிக்கிறோம். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அதே மாதிரி இந்த ஹீரோவும் ஹீரோயினும் சேரல அப்படின்றது என்னோட கருத்தும் உங்களோட கருத்தும் என்ன இருக்குன்னு பாக்கலாம், அதையும் நீங்க சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.